வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா வந்து எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆயிருக்கு. அண்டர் 15K செக்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து நிறையா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் லான்ச் ஆயிருக்கு. இதில் எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து பெஸ்ட் அப்படிங்கிற நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய நன்றி. இதே மாதிரி நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம 5th பொசிஷனில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து சாம்சங்கோட கேலக்ஸி F41. இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M13 ஒரு ரீபிராண்டே நம்ம வந்து சொல்லலாம். நான் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஏன் வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் செக் பண்ணிக்கோங்க. ஏன் இந்த ஃபோன் வந்து 5th பொசிஷனில் இருக்க பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்குற ப்ரைஸ்க்கு வந்து அவ்வளோவா வந்து ஒர்த்தில்ன்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். இந்த ஃபோனோட மெயின் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸினோஸ் 9611 ப்ராசர். சாம்சங் இன்னும் எத்தனை ஃபோனில் வந்து இந்த ப்ராசர் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராசர் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ப்ராசர் இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு ஆவரேஜான ப்ராசர் தான். டே டு டே டாஸ்க் வந்து நல்லாயிருக்கும், பட் ஹெவி டாஸ்க்லாம் வந்து போட்டால் இந்த ப்ராசர் வந்து தாங்காது. நம்ம சேனல்லே வந்து ஸ்பீட் டெஸ்ட்லாம் வந்து போட்டிருக்கோம், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். மித்தபடி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்து எல்லாமே வந்து நல்ல ஃபீச்சர்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 6.4 inch AMOLED டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து வந்து 64MP ட்ரிபிள் கேமரா இருக்குது. பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டே லைட்டில் சூப்பராக இருக்குது, லோ லைட்டில் மட்டும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கான்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் வந்து பிரச்சனையே வந்து இருக்காது. ஈஸியாக வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா வந்து 2 days பேட்டரி லைஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஆவரேஜ் யூஸ் ஆகுதுன்னா. கேமிங்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கண்டிப்பாக வந்து நாட் சூட்டபிள் தான். சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் வந்து 1UI 2.1 வந்து கொடுக்குறாங்க. சாம்சங்கும் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் ப்ளோட்வேஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சாம்சங் அவாய்ட் பண்ணணும்னு வந்து நான் ஃபீல் பண்ணுறேன். 4th பொசிஷனில் பார்த்திங்கன்னா வந்து ரெட்மி தரப்புலேருந்து லான்ச் பண்ண Note 9 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து 12,000 rupees வந்து ஃபுல் HD IPS LCD டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. அதுபோக வந்து 48MP குவாட் கேமரா சிஸ்டமும் வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ரைஸ்க்கு வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்குன்னே வந்து நம்ம சொல்லலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஹீலியோ G85 கேமிங் ப்ராசர் வந்து கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து கேமிங் தான் ரொம்ப முக்கியம்னா நீங்கள் கன்ஃபார்மாக இந்த ஃபோன் வந்து கன்சிடர் பண்ணலாம். எப்பயும் போல் வந்து MIUI ஆப்ஸ் வந்து இந்த ஃபோன்லேயும் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. பேட்டரி பார்த்திங்கன்னா வந்து 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃபும் உங்களுக்கு வந்து சூப்பராகவே இருக்கும். 12,000 வந்து ஒரு சூப்பரான பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனே வந்து நம்ம சொல்லலாம். நம்பர் 3rd பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து லான்ச் பண்ண புதிய InNote 1 ஸ்மார்ட் ஃபோன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து InNote 1 வந்து வச்சுருக்கேன். நான் வந்து நிறையா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்ருக்கேன். இந்த ஃபோன் என்னை பொறுத்த வரைக்கும் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு இஷ்யூ நான் அந்த ஃபோனில் பார்க்குறது வந்து இந்த கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து அவ்வளோ நல்லா இல்லை. மைக்ரோமேக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் கம்பேக் கொடுத்துருக்காங்கன்னு வந்து நான் சொல்லுவேன். நான் வந்து ஒரு InNote 1 தான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். 1B வந்து இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. InNote 1 கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அப்புறம் 48MP மெயின் கேமரா வந்து கொடுக்குறாங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹீலியோ G85 ப்ராசர் இந்த ஃபோன்லேயும் வந்து கொடுக்குறாங்க. பேட்டரியும் பார்த்திங்கன்னா இந்த ஃபோனில் வந்து 5000mAh பேட்டரி கொடுக்குறாங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. ஏன் யூசேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து 1.5 days வந்து யூசேஜ் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்கு. நான் வந்து இன்னும் இந்த ஃபோனோட கேமரா ரிவ்யூ வந்து போடல, சீக்கிரமாக வந்து போடுவேன். மெயின் இஷ்யூ என்ன பொறுத்த வரைக்கும் லோ லைட்டில் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இந்த கேமராலேருந்து எடுக்கிற வீடியோஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து அப்படியே டிலீட் பண்ணிடலாம். அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்குது, பயங்கரமாக வந்து நாய்ஸ் இருக்குது. கன்ஃபார்மாக வந்து மைக்ரோமேக்ஸ் வந்து அப்டேட்ஸ் கொடுத்து இந்த கேமரா இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அதை தவிர வந்து இந்த ஃபோனை நான் எந்த விஷயமே வந்து நோட் பண்ணல. ஸ்டாக் ஆண்ட்ராய்டு, எந்த ப்ளோட்டரும் இல்லை, ஆட்ஸ் இல்லை, பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. மைக்ரோமேக்ஸ் தரப்புலேருந்து பார்த்திங்கன்னா Under 12,000 ஒரு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். நீங்கள் உங்கள் ஸ்மார்ட் ஃபோனில் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வேணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நீங்கள் இந்த ஃபோன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். கேமரா பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு டிசைனிங் ஃபேக்டர் கிடையாதுனா கன்ஃபார்மாக இது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நம்பர் 2nd பொசிஷனில் இருக்கிற பார்த்திங்கன்னா வந்து போக்கோ தரப்புலேருந்து லான்ச் பண்ண Poco M2 Pro. இந்த ஃபோன் பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து Redmi Note 9 Pro ரீபிராண்ட் தான். அதனால இந்த லிஸ்ட்டில் வந்து நான் Redmi Note 9 Pro வந்து இன்க்ளூட் பண்ணல. ரெண்டுமே வந்து சேம் ஸ்மார்ட் ஃபோன் தான். ஒரே டிஃப்ரென்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் டெக் வந்து இதில் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. Poco M2 Pro பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6.67 inch IPS LCD டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து நல்லாவே இருக்குது. 48MP குவாட் கேமரா சிஸ்டமும் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் வந்து டே லைட்டில் நல்லாயிருக்கு, லோ லைட்டில் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கலாம். ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் பார்த்திங்கன்னா வந்து Snapdragon 720G ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. கேமிங்க்கு எந்த இஷ்யூமே கிடையாது, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த ஃபோனில் கிடைக்கும். Redmi Note 9 Pro விட இந்த ஃபோனை நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா இந்த ஃபோனில் வந்து ஆட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், ப்ளோட்வேரும் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதுக்காக தான் இந்த ஃபோனை வந்து சூஸ் பண்ணேன். 5000mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப்க்கு எந்த பஞ்சமே இந்த ஃபோனில் வந்து கிடையாது. ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் Under 15,000 ப்ரைஸ் ப்ராக்கெட்டில். நம்பர் 1st ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து Realme Narzo 20 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்கன்னா வந்து Realme 7 இருக்க கொஞ்சம் பெஸ்ட் ஸ்பெக்ஸையும் Realme 7 Pro இருக்க பெஸ்ட் ஸ்பெக்ஸையும் சேர்த்து போட்டால் உங்களுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து கிடைக்கும்.
உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து 90 Hz ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அது போக 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து இந்த ஃபோனில் உங்களுக்கு கிடைக்குது. இந்த ஃபோன் டிசைன் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. கேமரா பர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த ஃபோன் வந்து சூப்பராக இருக்குது. 48 MP குவாட் கேமரா சிஸ்டம் வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு டே லைட் லோ லைட் ரெண்டுலேயுமே வந்து ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ரியல்மி யூஐ வந்து நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கும். இந்த ஃபோனில் எந்த இஷ்யூஸுமே உங்களுக்கு வந்து வராது. இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4500 mAh பேட்டரி செல் கொடுக்குறாங்க. ஸோ பேட்டரி லைஃப் வந்து 1 day ஈஸியாக கண்டிப்பாக கிடைக்கும். அது போக வந்து 65 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. பாக்ஸ்லேயே வந்து சார்ஜரும் பண்டில் பண்ணி கொடுக்குறாங்க. under 15,000 பார்த்தீங்கன்னா ரியல்மி Nord 20 Pro ஒரு சூப்பரான ஆப்ஷன். கேமிங் பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், டே டு டே யூசேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். Realme 7 அப்புறம் Nord 20 Pro ரெண்டுத்தில் நீங்கள் எதுவானாலும் சூஸ் பண்ணலாம். Realme 7 நான் ஏன் சூஸ் பண்ணலான்றதுக்கான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோன் வந்து நிறைய பேர் சில இஷ்யூஸ் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. நான் யூஸ் பண்ண யூனிட்டில் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் வந்து நிறைய பேர் வந்து ஸ்க்ரீன் ஃபிக்கலிங் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால நான் Realme 7 வந்து சூஸ் பண்ணல. ரெண்டு ஃபோன்லையும் உங்களுக்கு வந்து Helio G95 ப்ராசஸர் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸ்லாம் சூப்பராக இருக்கும். நீங்கள் Realme 7 சூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்ல ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு அப்புறம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அது ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து under 15,000 இருக்க நல்ல ஸ்மார்ட் ஃபோன். இது போக பார்த்திங்கன்னா வந்து மோட்டோ தரப்பில் வந்து G9 இருக்குது, பட் அதில் வந்து ப்ராசஸர் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லாதனால அதை வந்து சூஸ் பண்ணல. பட் உங்களுக்கு ஸ்டாக் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வேணால் நீங்கள் அந்த ஃபோன் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கும் அவங்களுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வாங்கினா நம்ம சேனலுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து under 20K இருக்க பெஸ்ட் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் என்ன அப்படின்ற வீடியோ வந்து போட்டிருக்கேன். நீங்கள் செக் பண்ணலாம், லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஃபுல்லாக லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவு எனக்கு தேங்க்ஸ் வணக்கம் நன்றி. இந்த நாள் இனல் அமைட்டும் மீண்டும் லெட்டர்கள் சந்திக்கும் வரை இவங்க வந்து வருவது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். நன்றி, வணக்கம்.